तमानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मखदाह्वय भट्टनाथ श्रीभक्तितारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदरं सर्वात्तदं द्विशतवोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवेणिदिनाडेन्नं तेङ्कुरुहूरेन्नं अरुणीयवन्पुरुणरेन्नं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடையபற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்த இடத்தாய் இராமானுதன் நிற்க விரைவிலையும் நெய்யா முயற் நிலையும் தக்க நெறியும் தடையாயே தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சேயதிராடப்தீந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தரக்குணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம்பரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்தி 10வது நிசகம். மூன்றாம் பத்திலே எம்பெருமானுடைய அழகான திவ்ய விக்கிரக யோகத்தை அருளி செய்கிறார். எம்பெருமான் பிராபியமாக இருக்கும் போதும் உபாயமாக ஆகும் போதும் திருமேனியுடன் கூட இருக்கிறான். அதாவது திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடிய எம்பெருமான் உபாயம் அவனே பிராபியம். இரண்டு திசையிலும் அற்புதமான திருமேனியை உடையவன் என்பதை இந்த மூன்றாவது பத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே இப்ப கடைசி திருவாய்மொழி சன்மம் பல பல செய்து என்று ஆரம்பம். இங்கே எம்பெருமானையே நான் கவி பாடப்பெற்றேன், எம்பெருமானை கவி பாடப்பெற்ற எனக்கு என்ன குறை, எம்பெருமானை பாடியும் ஆடியும் இருக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான ஆபத்து வர முடியும், எந்த விதமான குறை வர முடியும், ஒன்றுமில்லாமல் நான் அழகாக எம்பெருமானை பாடி தெரிந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக தன்னுடைய பாக்கியத்தை எடுத்து சொல்லுகிறார். ஆனால் இதைத்தானே முன்னாடியும் சொன்னார் அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடி போன திருவாய்மொழியில் சொன்னது என்னன்னு கேட்டா, நான் எம்பெருமானை தவிர வேறு யாரையும் நான் பாடமாட்டேன், மற்றொருவரை
கவி பாடும்படியான வாக்கு எனக்கு இல்லை. அந்த பிரகிருதி பிரகிருதினா சுபாவம், அந்த சுபாவம் இல்லை, மனிதரை பாடக்கூடிய சுபாவம் எனக்கு இல்லை என்பதாக சொன்னான். இங்கே எம்பெருமானியை நான் பாடப்பெற்று நான் தன்யனாக இருக்கிறேன், ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறேன் என்பதை இங்கே சொல்கிறார். ஆனால் முன்னாடி சொல்லும் போதும் கூட எம்பெருமானை நான் பாடினேன் அப்படின்னு அதையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருந்தார். அதாவது நான் மனுஷர்களை பாடமாட்டேன், சொன்னால் விரோதம் இது, அதனால் என்னாவில் என் கவி யார் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் எம்பெருமானை பாடுவேன் அப்படிங்கறதையும் சேர்த்துதான் சொன்னார். அதாவது நான் எம்பெருமானை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானை பாடுவேன் என்ற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ. எம்பெருமானை பாடுவேன், அவரை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன். அதனால எம்பெருமானை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன்ங்கிறது முன்னாடி விஷயம், எம்பெருமானை பாடுவேன் என்பது இந்த திருவாய்மொழியில விஷயம். முன்னாடி எம்பெருமானை பாடுவேன்னு போன திருவாய்மொழியில சொல்லியிருக்காரு, அது மற்றவரை பாடமாட்டேன் என்று சொல்வதை விளக்குவதற்காக வந்தது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. மற்றவரை பாடமாட்டேன் அப்படின்னு அவரை பாடுவேன் அப்படிங்கறது கிடைக்கும் இல்லையோ, அதனாலே அதை கலந்துதான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, போன திருவாய்மொழிக்கு அதுல தாற்பயம், இந்த திருவாய்மொழிக்கு இதுல தாற்பயம், மற்றவரை பாடமாட்டேன் என்று சொல்வதிலே தாற்பயம் முன்னாடி. இப்ப எம்பெருமானை நான் கவி பாட பெற்றேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய பிரீத்தியை இங்கே சொல்லுகிறார். ரெண்டுலையும் பிரீத்தி தான், மற்ற பேரை பாடமாட்டேன்னு சொன்ன பிரீத்தி அங்க, எம்பெருமானை பாடுவேங்கிற பிரீத்தி அங்க, அது அங்க பிரதானம், இது இங்க பிரதானம். மற்றபடி விஷயங்கள் கலந்திருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எது பிரதானம் அப்படின்னா, மற்றவரை பாடமாட்டேன்னு சொன்னது அங்க பிரதானம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பிள்ளான் அழகா சாதிக்கிறார். எம்பெருமானை ஒழிய மற்றொருவரை கவி பாடுகைக்கு ஈடல்லாத வேட்டை பெற்ற வேற்றை அனுசந்தித்து சென்ற பிரீத்தி கீழ். இனிமேல் எம்பெருமானை கவி பாடப்பெற்ற பேற்றை அனுசந்தித்து செல்லுகிற பிரீத்தி அப்படிங்கிற, அங்கேயும் பிரீத்தி தான், இங்கேயும் பிரீத்தி தான். முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அங்க சாக்ஷா சுவாமி சொல்றார், அன்னரை கவி பாடாதே எம்பெருமானையே பாடப்பெற்று நான் தன்யனானேன் என்று கீழே அனுசந்தித்தார் முன்னாடி சொன்னார். இப்போ வந்து எம்பெருமானை பாடி தன்யனானேன்னு சொல்றார். எம்பெருமானை பாடப்பெற்றேன் என்று கீழே சொல்லியிருந்தாலும் அன்னியரை பாடாத பகுதியாக பெற்றேன் என்பதிலே பிரதான தாற்பயம். அங்க முக்கியமான விஷயம் அதுதான், மற்றவரை பாடமாட்டேங்கிறதா முக்கியம். இங்க முக்கியமான விஷயம் எம்பெருமானை பாடும் பாக்கியம், அந்த பிரீத்தி எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த 10 பாட்டு அதான் சொல்ல போறார். ஆனால் பெருமானுடைய திருமேனியை பத்தி என்ன சொன்னதா இருக்கு அப்படின்னா, அப்படி இல்லை, நான் எம்பெருமானையே பாடுவேன், எம்பெருமானுடைய குணத்தையே பாடுவேன், எம்பெருமானுடைய கிரியைகளையே பாடுவேன், திவ்ய சேஷ்டங்களையே பாடுவேன் அப்படின்னா, இதெல்லாம் பாடி பாடி என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பேன், அதனால என்னுடைய பாபங்களை போக்கடிக்கும் திருமேனியை உடையவன் அப்படிங்கிற ஒரு குணம் சில சொல்றார். அக சமனதனும் கேசவம் யா ஜஹார அப்படின்னு கருத்தீங்க சுவாமி சொல்ற, அக சமனதனும் பாபங்களை போக்கரிக்கும் திருமேனியை உடையவன், எம்பெருமானுடைய திருமேனியே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது. ஆபீடார் மௌலி பரியந்தம் சித புருஷோத்தமம் பாதகாணி ஆசு நஷ்டந்தி பின்புணஸ்து உபபாதம். பெருமாளுடைய திருமேனியை பாதாதி கேசாந்தமாக யார் பார்க்கிறாரோ அவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் தொலையும் அப்படின்னு சௌனக மகரிஷி அருளி செய்தார். பெருமை திருமேனியை பார்த்தா போறோம், பெரிய சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், கோயிலுக்கு போய் பிரமாணம் செய்விக்கிறோம், பாதபீடத்திலையும் திருமேனியை கண்ணார பார்க்கணும், பார்த்தாலே பாபங்கள் எல்லாம் போகணும். மாதிரி பாபங்களை போக்கடிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படிங்கிறத சொல்ல போற, அந்த பாபங்களை போக்கடிக்கிறார் அப்படிங்கிறத இங்க நடுவில் ஒவ்வொரு குணமாக எடுத்து சொல்லி சொல்ற, அது இனிமே வரப்போகுது நாம பார்க்கலாம். முதல் பாசுரம், சண்மம் பல பல செய்து வெளிப்பட்டு
சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை உள்வாள் தண்டு கொண்டு புல்லூர்ந்து உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாலப்படை பொருத நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலனே. எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான். எல்லாருக்கும் கண்ணுக்கு நேரே காணலாம்படி வந்து நின்றான். திரு சங்கம், சக்கரம், வில்லு, உலக்கை, வாள், கதை முதலிய பல ஆயுதங்களோடு தோன்றினான். பக்ஷி இந்திரனான கருத்மானை வாகனமாக கொண்டு நேரே வந்து அரக்கர் அசுரரையெல்லாம் யுத்தத்திலே வென்று அவர்களை கொன்ற ஒரு நல்ல கல்யாண குணத்தை உடையவன் எம்பெருமான். அவனுடைய அந்த கல்யாண குணங்களை பாடி வாழ்த்த பெற்ற எனக்கு இனி என்ன குறைவு உண்டு என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். நான் ஓர் குறைவில்லனே, எனக்கு ஒரு குறைவு இல்லையே. எம்பெருமானை பாடும்போது எனக்கு என்ன குறை இருக்கு, ஒரு குறையும் கிடையாது என்று அர்த்தம். இதுல இப்படிப்பட்ட எம்பெருமானை பாடுறத பத்தி சொல்லியிருக்க. அழகிய திருமேனி எடுத்துக்கொண்டு பல அவதாரங்களிலே அவன் செய்யக்கூடிய லீலைகளை எல்லாம் சொல்ற. அதனால்தான் அகவிருத்தாக்கு. எம்பெருமானுடைய திருமேனியினாலே முதல்ல ஜன்மம் பல பல ஜன்மங்கிறது சன்மம் வருது. சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு பலபலவான அவதாரங்கள் எடுத்து வெளிப்பட்டு நம்ம கண்களிலே பார்க்கும்படியாக வந்தான். அசங்கேய திவ்ய அவதாரங்களை பண்ணி சகல மனுஜ நயன விஷய தாம் கதனாய் அப்படின்னு பிள்ளாச்சி சுத்தி அழகாகிங்க. அதாவது கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதா அப்படின்னு சாதிக்கிறார். எல்லா மனுஷருடையும் கண்ணுக்கு விஷயமாக எம்பெருமான் நின்றான். கிருஷ்ணாவதாரத்திலே போர்க்களத்திலே பார்த்த சார்பாக நிற்கும் போது அந்த கிருஷ்ணனை எல்லாரும் நேர பார்த்தார்கள் தானே. எம்பெருமான் பெருமானை யாராலையும் பார்க்க முடியாது. சில பெருமானை பார்த்திருக்காளோ கிடையாது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரும் தன் கண்ணாலே பார்க்கும்படியாக எம்பெருமான் அவர்கள் முன்னாடி போய் நிற்கிறான். தோன்றி கண் காண வந்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதை அறியற்றி தான் சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதா அப்படின்னு கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அவர்கள் செய்தார். அந்த வெளிப்பட்டுங்கிறதுக்கு அந்த கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சாதித்த அந்த வரியை அப்படியே இங்கு சாதிக்கிறார் ஃபுல்லா. அசங்கேய திவ்ய அவதாரங்களை பண்ணி சகல மனுஜ நயன விஷயதாம் கதனாய் அப்படிங்கிறது. இதான் அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அவதாரம்னா என்ன? இறங்கி வருகிறான். எதுக்காக? எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக. பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? ஒரு திருமேனியை இருந்தாதான் பார்க்க முடியும். அதனால எல்லாருக்கும் காணலாம்படியான ஒரு திருமேனியை ராமன் கிருஷ்ணன் முதலான திருமேனிகளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் கண்ணாலே பார்க்கும்படியாக எம்பெருமான் வந்து நிற்கிறான். அதை பார்த்தாலே அந்த பாபங்கள் எல்லாம் போகும். அப்படிப்பட்ட அபராகதமான ஒரு திருமேனியை எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு அவதாரம் இல்ல, ரெண்டு அவதாரம் இல்ல, பல பலவே சோதி வடிவு அப்படிங்கிறார் ஆழ்வார். எத்தனையோ அவதாரங்கள், அசங்கியமான அவதாரங்கள், என்ன அதாவது எண்ணற்ற அவதாரங்கள். ஒரு கிருஷ்ண அவதாரத்துக்குள்ளேயே அநேக அவதாரம் இருக்கு. ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு, இப்படி பலபலமான ஜென்மங்களை எடுத்து வெளிப்பட்டுன்னு எல்லாருக்கும் கண்ணிலே தெரியும்படியாக வந்து நின்றான். உள்ளே இருக்கக்கூடியவன் தானே எம்பெருமான், அவன் வெளிப்பட்டு வந்து நின்றான். அப்புறம் பல ஆயுதங்களை கொண்டு வந்தான். சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை உள்வாள் அன்பு அப்படின்னு ஒரு ஆறு சொல்றாருங்க. சங்கொடு சக்கரம் நமக்கே தெரியும், சங்கு சக்கரத்தை பிரிக்க முடியாது. சங்கு சக்கரம் ரெண்டும் எம்பெருமானுக்கு இரண்டு கைகளிலும் இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள். அதனால சங்கொடு சக்கரம் வில்லுதான் சாரங்கம். உண்மையுடைய உலக்கை முசலம், உலக்கைங்கிற ஆயுதம் அது உண்மையா ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதாவது என்ன கேட்டா,
ரொம்ப சீக்கிரம் எப்படி இருக்கணும், உலக்கைக்காக ஒரு பெருமையோடு கூட இருக்கக்கூடிய உலக்கை அப்படின்னு அர்த்தம். ஒள் வாழ், ஒள் அப்படின்னா அதுவும் பெருமை தான், பிரகாசிக்கக்கூடிய பெருமையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ், ஒரு கத்தி ஒன்று, அதையே பெருமான் கையில் வச்சிருக்கோம். தண்டு அப்படின்னா கதை, இந்த ஆயுதங்களை கையில எடுத்துட்டு தண்டு கொண்டு புல்லு உருந்து பக்ஷீந்திரனான கருப்மான் மேலே வாகனாக, கருப்மானை வாகனாக கொண்டு அதனாலே ஊருந்து அப்படி வெளியிலே புறப்பட்டு சஞ்சாரமாக வரான். உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாலப்படை பொருத, இந்த உலகத்திலே நல்ல பலசாலிகளாக இருக்கக்கூடிய அரக்கர் அசுரர்கள், அரக்கர்னா ராட்சசர்கள், அசுரர்னா அசுரர்கள், இவருடைய படை சேனைகள் எல்லாம் நழியும் நிலைந்து போகும்படியாக பொருத யுத்தம் பண்ணவன் அப்படின்னார். பல சமயத்திலே அரக்கர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக அழகான திருவேணியை எடுத்துக்கொண்டு கதை கத்தி முதலான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கருட வாகனத்திலே எம்பெருமான் வந்து சேர்ந்த வைபவத்தை சொல்லுகிறார். இங்க அன்றைக்கு மாலி சுமாலி மால்யவான் முதலானோட யுத்தம் பண்ணும்போது இப்படிதான் எம்பெருமான் கருட வாகனத்தில் வந்து யுத்தம் பண்ணான்னு ராமாயணத்துல இருக்கு கடைசியில். இந்த மாதிரியாக அமிர்த மதனம் பண்ணும்போது அமிர்தத்தை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தவன் ஒரு பெரிய தேவா அசுர யுத்தம் நடந்தது. அதிலே பெருமான் வந்து தேவர்கள் பட்சத்திலே நின்று அசுரர்களை எல்லாம் ஒழித்தான் அப்படின்னு சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அதுல பல அசுரர்களை கொன்றான். அந்த மாதிரி அப்பப்போ தேவைப்பட்ட போதெல்லாம் வன்மையுடைய வன்மையுடைய அரக்கர் அசுரரை மால படை பொருத, அவர்கள்லாம் படை மால பொருதன், அவருடைய சேனையை நசித்து போகும்படியாக வந்தான் எம்பெருமான். அது மாத்திரமில்ல, புல்லூர்ந்து கருத்மானிலே வரான், ஒரு வாகனத்திலே வந்து அவர்கள் பேர்ல வருகிறார்கள், இல்ல குதிரையில வருவான், இல்ல யானையில வருவான் சண்டை போடுறதுக்கு, காலாட்படையில வருவான். ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா கருத்மாங்கிற ஒரு வாகனத்தில் ஏறி வந்து ஆச்சரியமா யுத்தம் பண்றாராம். நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற, அப்படிப்பட்ட நன்மையுடையவன் இந்த லோகத்திலே அதிபல பராக்கிரமரான அசுர ராட்சசர்களை சைன்யமாக நிரசித்த மகாபுலத்தை உடையவனுடைய அந்த குணங்களை நன்மையுடையவன் நல்ல செய்கிறான். எம்பெருமாண்டிய குணங்களை எல்லாம் பாடணும் வாஸ்தவம்தான். அசுரரோடு சண்டை போட்டு ஜெயிச்சான் அப்படிங்கிற இந்த குணம் தான் அவங்களுக்கு கிடைச்சது, வேற எத்தனையோ நல்ல குணம் இல்லையா அப்படின்னா இது மகாகுணம் அப்படிங்கிற அசுரர்களை ஒழித்ததுங்கிறது எம்பெருமாண்டிய குணத்திலே பெரிய குணம், அதைத்தான் நன்மை அப்படின்னு இங்க ஆழ்வார் அருளி செய்திருக்கார். அந்த மகாகுணத்தை உடையவன் அப்படின்னு பிள்ளான் அருளி செய்கிறார். அசுரர்களை ஒழிப்பதை எல்லாம் முதல்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும். கிருஷ்ண அவதாரத்துல கூட முதல்ல ஆரம்பத்துல பார்த்தா கதை சொல்லும் போது பூதா சம்ஹாரம், சகடாசுர சம்ஹாரம், திருணாவர்த்த சம்ஹாரம், இந்த மாதிரி யார் யார் அசுரர்கள் வராளோ அவர்களை எல்லாம் ஒழிக்கிறான் கண்ணன் அப்படின்னு தான் இருக்கும். இந்த சம்ஹாரங்கள்லாம் சின்ன குழந்தைகளுக்கு வேடிக்கை கதை, அசுரம் வந்தா பெருசா ஒருத்தவரா கண்ணன் சின்னவனா இருந்து அவரை ஒழிக்கிறான்னு வேடிக்கையான கதை. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து இதனுடைய தத்துவங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஆசிரியர்களுக்காக அசுராதி நேரசனம் ஆசிதார்த்தமாகையாலும் அப்படிங்கிற சாட்சா சொல்லும், இதெல்லாம் ஆசிரியர்களுக்காக கண்ணன் பண்ணான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பித்ராணாய சாதுனாம் விநாசாயத்து துஷ்கிருத்தம், துஷ்டர்களை ஒழிக்கிறான் கிருஷ்ணன், எதுக்காகனா சாதுக்களை ரட்சணம் பண்றோங்கிறதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் என்பதற்காக, துஷ்டர்களை ஒழிச்சாத்தான் அது நடக்கும் அப்படின்னா அப்போ ஒழிப்பான். புத்தர்களை ஒழிக்கிறது பிரதான லட்சியம் இல்லை, சாது பரித்திரவம் தான் பிரதான லட்சியம், தர்ம சம்ஸ்தாபனம் தான் முக்கியம். துஷ்டர்களை ஒழிக்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா வினாசாய துஷ்கிருதம், அதுக்காகவும் வச்சுக்கலாம், அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம்.
முக்கியமான காரியம் ஒண்ணு பண்ணும்போது கூடவே இதையும் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ. பிக்ஷாமட்ட காம்ச ஆணையான்னு வேடிக்கை ஒண்ணு சொல்லுவாங்க, கேட்ட போய் அங்க போய் பௌத்த பிக்ஷாந்தின்னு சொல்லி பிக்ஷைய வாங்கிட்டு வா, பக்கத்துல மாடு இருக்கும் ஓட்டிட்டு வா அப்படின்னா பிக்ஷை வாங்கிட்டு வரதான் பிரதானம், அப்படியே மாடு இருக்கும் மாட்டையும் ஓட்டிட்டு வா அப்படின்னு. அதுபோல இந்த இடத்துல என்ன கேட்டா, சாதுக்களை காப்பாற்றுவதற்காக அவதாரம் தான் பிரதானம், துஷ்டர்களை நாசம் பண்ணணும் அப்படிங்கிறது பிரதானம் இல்லை, ஆனா நாசம் பண்ண வேண்டி இருக்கு. ஏன் அப்படின்னா களை எடுக்கிறா போலே, களை போல் அசுரரை காய்ந்தான் காய்ந்தான் அப்படின்னு சுவாமி தேசியன் பிரபந்தத்துல சொல்ற. அசுரர்களை கொல்லும் போது களை போல பயிர் நன்னா வளரணும் அப்படின்னா களை எடுத்தாதான் பயிர் வளரும். பக்கத்துல களை இருந்ததுன்னா இந்த பயிர் வளர்றதை தடுக்கும், அதனால அந்த களையை எடுத்துருவா இல்லையா. அது போல சாதுக்கள் நன்னாசனம் தர்மம் இருக்கிறோம் அப்படின்னா அசுரர்கள் ஒழிந்தாதான் நடக்கும் அப்படின்னு வரும்போது இம்பெருமான் அந்த அசுரரை ஒழிக்கிறானா, அது நல்லதுக்காக தானே. அதனால இதை எம்பெருமான் யாருக்காக பண்றான் அப்படின்னா, முதல்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும், அப்புறம் பார்த்தா ஆட்சிதர்களுக்காக பண்றான், சாதுக்களுக்காக பண்றான், தன்னை ஆசிரியத்தவர்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக. இது அப்புறம் புரியும். கிருஷ்ணன் ஒருவருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கேன்னு சொல்ற மாதிரி, கிருஷ்ணாவதாரத்துல ஆயர் குலத்துல இருக்கிறவர்களோட கோப கோபிகளோட கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கணும், அவர்கள் அனுபவிக்கணும்னு இருக்கும்போது அதை தடுப்பதற்காக இந்த பூதனா முதலானவர்கள்லாம் வர. அப்போ இந்த அசுரர்கள்லாம் வந்தானா இந்த ஆசிரியர்கள் படு கஷ்டம், கிருஷ்ணனை பிரிஞ்ச வளால இருக்க முடியாது. அதனால அவர்களுக்கு அந்த போகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இவர்களை ஒழிக்கிறார் கிருஷ்ணன். பூத்தனை முதலானவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணான். தன்னை கொல்ல வந்தவர்கள் இல்லை, தன்னையும் கோபர்களையும் பிரிக்கக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அவர்களை கொல்லுகிறார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் இன்னும் கொஞ்சம் நம்ம நன்னா சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை காட்டில இல்ல பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டா அழகா சொல்ற சாக்ஷா சுவாமி, இதை சங்கல்ப மாத்திரத்தாலே செய்யாதே, தன்னுடைய ஔதாரிய சௌந்தர்யாதிகளை சர்வரும் கண்டு வாடும்படி திவ்யாயுதாதி பூஷனாய் கொண்டு அநேக அவதாரங்களை பண்ணி செய்கையாலும் இந்த அசுராதி நிரசனம் மகாகுணம் என்று கருத்து. அசுரர்களை ஒழிக்கிறது சங்கல்பத்தினாலே செய்யலாமே, பெருமாளுக்கு நேரம் வந்து சங்க சக்கர கதாபாணியாக வந்து அசுரர்களோட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. எம்பெருமான் ஜெகத் சிருஷ்டி பண்ணவன் எப்படி பண்ணான், லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றான் இல்லையோ, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றான் இல்லையோ, சிருஷ்டி பண்ணச்ச சங்கல்பத்தில் தானே பண்றான், வேற ஒண்ணும் பண்ணலையே. உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றதே சங்கல்பத்தான் நடக்கும்போது, அசுரர்களை ஒழிக்கிறது சங்கல்பத்தான் நடக்காதா என்ன, இவர்களை ஒழிஞ்சுடணும் அப்படின்னு சங்கல்பிச்சா ஒழிஞ்சு போடும். ஆனால் அப்படி அவர்களை ஒழிக்காதே தான் ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு திவ்ய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தோன்றி கண் காண வந்து எல்லாரும் பார்க்கும்படியாக வந்து அசுரர்களை ஒழிக்கிறான் அப்படின்னா, அது எதுக்காக கேட்டா ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த திருமேனியை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அப்படிப்பட்ட ஒரு மகாகுணம் இது, நினைச்ச மாத்திரத்தினாலேயே ஒழிக்கலாமா இருக்க அந்த திருமேனியை எடுக்கிறான். அந்த திருமேனியை எடுத்துட்டான் வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த திருமேனியை வச்சு நம்ம அஷ்டாவதாரத்துல கூட பூஜிக்கும். இந்த சீமாவதாரத்திலே வந்து ஹிரண்யகசிபுவை கொன்றான், அவதாரங்கிறது ரெண்டு மணி காலத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனை நரசிம்மர் கோயில் இருக்கு, எத்தனை இடத்துல நரசிம்மருக்கு பற்றி விசேஷமான நாம பேசிட்டு இருக்கோம், எத்தனை உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை விசேஷம் இருக்கு. அப்போ எம்பெருமான் பிரஹ்லாதனை காப்பாற்றினான்ங்கிறதோ ஹிரண்யகசிபுவை கொன்னான் அப்படிங்கிறதோ இதுக்காக அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் பிரஹ்லாதனை காப்பாற்றும் போது அவதாரம் எடுத்து காப்பாற்றன, மலையிலேருந்து உருட்டின போதும் சமுத்திரத்துக்குள்ளே தள்ளின போதும் அக்னிக்குள்ளே இட்ட போதும் விஷத்தை கொடுத்த போதும் ஆயுதங்களாலே அடித்த போதும் சர்ப்பங்களை ஏவிவிட்ட போதும் ஆணைகளாய் கொண்டு அவனை இடரச் செய்த போதும் எல்லா சமயம் பிரஹ்லாதனை பகவான் காப்பாற்றி இருக்க. அப்பெல்லாம் அவதாரம் பண்ணல, அவதாரம் பண்ணி காப்பாத்தல,
அதனால இதுக்கெல்லாம் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சங்கல்பத்தினாலே எல்லாம் நடக்கும். அதே போல ஹிரண்யகசிபுவை கொல்லும் போதும் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சங்கல்பத்தினாலேயும் நடக்கும். ஆனால் இன்னைக்கும் நாம நரசிம்மனை பத்தி பேசி நரசிம்மனுக்கு திவ்ய மங்கள விக்கிரகத்தை பண்ணி அர்ச்சாவதார திருமேண்டில ஏன பண்ணி நரசிம்ம தியானங்கள் எல்லாம் பண்ணி நரசிம்ம மந்திரங்கள் எல்லாம் தியானம் இத்தனையும் பண்றோம் இல்லையோ, அது அப்படி ஒரு ரூபத்தினாலே பெருமான அவதாரம் பண்ணி நமக்கு புரிய வைக்கவே தானே ஆச்சு. இல்லாட்டா அப்படிப்பட்ட ரூபமே நமக்கு தெரிஞ்சிருக்காது, நமக்கு புரியவே புரியாது, அப்படிதானே போயிருக்கும். அதனாலே எம்பெருமான் அசுரர்களை கொல்லுவதற்காக இந்த ரூபத்தை எடுத்து வருவதும் கூட ஆசிரியர்களுக்காக தான், அடியார்களுக்கு அப்படிப்பட்ட திருமணியோடு கூட எம்பெருமானை அவர்கள் பூஜிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால அசுர நிரசனம் அப்படிங்கிற மகாகுணம் இது, மேலோட்டம் பார்த்தா அசுரர்களை கொள்றதா இருக்கு, ஆனா எல்லா பக்தர்களுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கு. அதனால்தான் நன்மையுடையவன் அப்படிங்கிற வன்மையுடைய அரக்கர் அசுரரை வாழப்படை பொருத நன்மையுடையவன் சீர் அப்படின்னு அரக்கர் அசுரன் என்று போட்டிருக்க, இதுவா ராட்சதர்கள் என்றும் அசுரர்கள் என்றும் சொல்றதுண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மையுடையவன், அவர்களை கொல்லக்கூடிய நன்மையுடையவன், அவனுடைய சீர் கல்யாண குணங்களை பரவ பெற்ற அந்த கல்யாண குணங்களை வாழ்த்தி பாடி அனுபவிக்க பெற்றவன் நான். நான் ஓனு குறைவிலனே, எனக்கு என்ன குறை, அந்த குணங்களை இப்படி வாழ்த்த பெற்ற எனக்கு இனி என்ன குறை உண்டு என்கிறார். பரவ பெற்ற அக்ரமமாக சிதிக்கப்பெற்ற அந்த எம்பெருமான கல்யாண குணங்களை நான் வாய் ஓயாமல் அழகா பாடிருப்பேன், ஒரு கிரம வரிசை இல்லாமல் அதை ஆனந்தமாக பாடிருந்திருப்பேன். அதுக்கு எனக்கு என்ன குறை, அப்படி பாடிருக்கிற எனக்கு என்ன குறை, எம்பெருமானை பாடும் பாக்கியம் எனக்கு அல்லவா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். குறைவில் தடங்கடல் கோளர மேறி தன் கோல செந்தாமரை கண் உறைபவன் போல ஓர் யோகு புணர்ந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன் கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காய்ந்த அம்மான் நிறைவுகள் ஏற்றியும் பாடியும் ஆடியும் யானோர் முட்டிலனே. எம்பெருமானுடைய அவதார வைபவங்களை நினைத்து நினைத்து நான் ஒரு குறைவும் இல்லாதவன் பாடி நான் குறைவில்லாதவன் சொன்ன, இப்போ போன பாட்டிலே பொதுவா சொன்னதை இனிமே ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வைபவமா சொல்ல போறேன், தனித்தனியா சொல்ல போறேன். பொதுவாக சொன்ன எம்பெருமானுடைய வைபவம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று ஒன்று சொல்ல போறேன். இப்போ எம்பெருமான் குறைவில்லாத நல்ல பெரிய கடலிலே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் எனும் அறவிலே ஏறி வீட்டிற்க திருவனந்தான் மேலே ஏறி அங்கே அழகாக இருக்கக்கூடியவன். அவன் நேர அங்கிருந்து வசுதேவனுடைய கிரகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்தான், வேட வாகனத்திலே ஏறினான், அசுரரை எல்லாம் ஒழித்தான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழை நான் பாடியும் ஆடியும் இருக்கிறபடியால் யான் ஓர் முத்திலனே, எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, தடை இல்லாமல் பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொல்ற பிள்ளான் இப்படி எம்பெருமானுடைய திவ்ய அவதார சேஷ்டிதங்களை திரள அனுபவித்து பின்னை அவற்றை தனித்தனியே அனுபவிக்கிறார். போன பாட்டில் மொத்தமாக சொன்னார், இன்னும் ஒன்று ஒன்றா சொல்ல போறார். முதல்ல குறைவில் தடங்கடல் கோளர வேலி, குறைவில்லாத நல்ல பெரிய கடலிலே ஆதிசேஷன் மேலே ஏறி அப்படின்னு அர்த்தம். அது என்ன குறைவில்லாத கடல், எல்லா கடலுமே குறைவில்லாத கடல் தானே, எல்லா கடலுமே பெரிய கடல் தானே அப்படின்னா எல்லாம் இருக்கட்டும், எம்பெருமான் இருக்கக்கூடிய கடலுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு, எம்பெருமான் இருக்காங்கிற பெருமை தான்.
திருப்பாட்டுடன் வச்சுக்கோங்க. எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதானே பகவத் சயனத்தாலே அவாப்த காமமான அப்படிங்கிற அந்த கடல் இருக்கே அது அவாப்த காமமா என்கிட்ட எம்பெருமான் இருக்கான் அங்க. அதனால எம்பெருமானுடைய திவ்ய கோயிலாக இருக்கு அந்த கடலே, அதனால அது குறைவில்லாத கடலா இருக்கு. அது தன்னுள்ளே எம்பெருமான் கல் வளர்ந்த அருளுகையாலே குறைவற்ற ஆப்த காமமான தடங்கடை திவே அப்படின்னு பிள்ளை சொல்லியிருக்க. எம்பெருமான் இருக்கிறபடினாலே குறைவில்லாத கடல், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடல். அதில் கோல் அறவு ஏரி, கோல்னா பிரகாசிக்கிற சர்ப்பத்திலே ஏரி அதிசர். அவர் ஏன் பிரகாசிக்கிறார் அப்படின்னா கணாம நிவிராத மயூக மண்டல பிரகாச மனோகர திவ்ய தாமனா இருந்த திரு அனந்தாழ்வான் மேலே ஏரிய ருளி அப்படிங்கிறார். எத்தனையோ ரத்னங்கள்லாம் இருக்கு சர்ப்பத்தினுடைய சிரஸ்ல, அதனால பிரகாசிக்கிறாரா? அந்த பிரகாசிக்கக்கூடிய திருவனம் தாழ்வான் மேலே ஏறி அருளி. குறைவில் தடங்கடல் கோலர ஏறி திருப்பார்கடலிலே திருவனம் தாழ்வான் மேலே பிரகாசமாக பெருமான் இருக்கார். தன் கோல செந்தாமரை கண் மேலே ஆச்சரியமான தன்னுடைய கோல சுந்தரமான செந்தாமரை கண், தாமரை கண்ணு உறைபவன் போல ஓர் யோகு உணர்ந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன். ஏல செந்தாமரை கண்ணனான எம்பெருமான் உறைபவன் போல தங்கள் நெற்றி பண்ணுகிற மாதிரி யோகம் பண்ணுகிறான். லோகத்தை ரக்ஷை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தை பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணு மூடிந்துருக்கும், சில பேர் கண்ணு மூடிந்து சிந்தை பண்ணுவான். கண்ணை மூடி தூங்குறது இருக்கட்டும், சிந்தை பண்ணச்சே கண்ணு மூடிந்து சிந்தை பண்ணுவான். எம்பெருமான் அப்படிதான் திருப்பார்கடலே ஆதிசேஷனே கண்ணை மூடிந்து படுத்துட்டு இருக்கான். அவனை தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது, எம்பெருமானுக்கு தூக்கங்கிறது கிடையாது. இன்னும் ஒரே பவன் போல ஓர் யோக குணர் இருந்த அப்படிங்கிற ஆழ்வார் மேல இருக்க மாதிரி அங்க யோகம் பண்ணிட்டு இருக்கான். கண்கள் நிமிலி சமாம் படி தாம் நித்ரி பண்ணுகை லோக விலட்சணமான இது யோகத்தை பண்ணினான கிருஷ்ணன் அப்படிங்கிறார். சாட்சா நித்ரி பண்ணுகிறவன் போல, நித்ரி பண்ணுகிறவன் போல கண்ண முடிந்துட்டான், ஆனா சிந்தனை பண்ணிட்டுருக்கான், ஜெகத் ரக்ஷண சிந்தை பண்ணிட்டுருக்கான். அப்படிப்பட்ட ஒளிமணி வண்ணன் கண்ணன் இந்த வசுதேவ விஷயத்திலே வந்தவன். கரையணி மூக்குடை புள்ளை கடாமி அசுரனை காஞ்ச அம்மா, அசுரர்களோட யுத்தத்துல சண்டையில ஜெயிக்கும் போது கருட வாகனத்துல வந்திருக்காங்க இல்லையா, அந்த கருட வாகனத்துல மூக்கு அது ரொம்ப தீக்ஷமானது, மூக்குனாலே எதிரிகளை கொத்துவானாம் விருத்தவன், கொத்தி கொத்தி அந்த ரத்தம் பட்டு மூக்குல கரை படிஞ்சிருக்கு. கரையணி மூக்குடை அந்த கரையை அணிந்த மூக்கை உடையவன் இந்த கருத்துவான். திரிபுதலன சமய சுலக்னருதிர கலி தமலினிம பூஷண நாசிகனான கருத்மான் அப்படிங்கிற ராட்சசம் எதிரிகளை ஒழிக்கும் போது தன்னுடைய இலகுனாலே அழகுனாலே கொத்தி கொத்தி அந்த ரத்தம் படிஞ்சு அந்த ரத்தமே ஒரு அலங்காரமாக இருக்கான் கருத்மான். ஆக கரை அணி மூக்குடு, அதான் அரி அணிதான் அழகான, அந்த கரையை அணிந்திருக்கிறான், அது ஆபரணமா வச்சிருக்கான் கருத்மான். கரையணி மூக்குடை புல்லை கடாவி அந்த கருத்மானிலே மேலே ஏறி கடாவி தானே நடத்தின் வரான். கருத்மான் கருத்மான் வந்து பெருமானை நடத்தின்னு வராரா ஐச்சின் வர்றாரா, பெருமான் கருத்மான் ஐச்சின் வர்றாரானா, பெருமான் தான் கருத்மானை ஐச்சின்னு வர்றார். கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை சாய்ந்த அம்மான், அப்படி வந்து அசுரர்களை எல்லாம் ஒழித்தவன் எம்பெருமான். அவனுடைய நிறைவுகள் ஏற்றியும் பாடியும் ஆடியும் நிறைந்த புகழ், பூரணமான குணங்கள், அதை சோத்திரம் பண்ணுவேன், கானம் பண்ணுவேன், ஆடுவேன், ஆனந்தம் பண்ணுவேன், எனக்கு ஒரு தடையும் இல்லை, ஒரு தடையும் இல்லாமல் எம்பெருமானியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பேன் என்பதாக அர்த்தம் இங்கே.
கரையணி மூக்குடை புள்ளை கடாவே அசுரரை காய்ந்தாம் மண். அது அப்படியே புள்ள நெய்தார், முதல்லதான் அழகா சாதிக்கிறார். கண்ணுள்ளே எம்பெருமான் கண் வளர்ந்துருளுகையாலே குறைவற்ற ஆத்தகாவமான தடங்கள் இல்லே. கடாமனிவ் ராத வையுக மண்டல பிரகாசமானோ தரதிக்கமனாயிருந்த திரு அனந்தாழ்வான் மேலே ஏறி அருளி தன் சம்சரிச ஜனித நெருத்ததை சுகானுபவ நிரதனாயிருந்து ஆசிரித பரித்ராணார்த்தமாக வசுதேவ கிருகே அவதீர்ணனாய் கேய பிரத்தனீகனாய் கரையணி மூக்குடை புள்ளை கடாவை அசுரரை காய்ந்தவம் மான் நிறைபுகழ்களை புள்ள நிறைய சாதித்துக்கிறீங்க. ஒண்ணு தத் சம்ஸ்பர்ஷ ஜனித நிறைய சுகானுபவ நிரதனாய், அதாவது உரைபவன் போல ஓர் யோகு புணர்ந்த அப்படின்னு அழகா சொல்றீங்க. உள்ள தூக்கம் தூக்கம் வரா மாதிரி பெருமான் தூங்கிட்டு இருக்கான், தூங்குற மாதிரி ஆனா யோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உள்ள நடக்காது சாதிக்கிறார், தூங்கி போல ஆனந்தத்தில் இருக்கான். என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டா திருவனந்தாழ்வான் மேலே ஏறி இருக்கும் போது நம்ம திருவனந்தாழ்வானுடைய சம்ஸ்பர்ஷம் இருக்கோ அது பட்டதுனாலே அந்த நெருக்கடிய சுக அனுபவம் ஆனந்தத்துல எம்பெருமான் இருக்கான். அனந்தாழ்வானுடைய ஸ்பர்ஷம் ரொம்ப மிருதுவாக, அது மாத்திரம் நல்ல வாசனையோடு கூட எல்லா விதமும் இருக்கும். அது இல்லாம எப்படியானா தாய் மடியிலே குழந்தை இருக்குமோ அந்த மாதிரி திருவனந்தாழ்வான் மடியிலே எம்பெருமான் இருக்கான். அதனால அந்த ஒரு சுகம் எம்பெருமானுக்கு, அதனால அந்த சுகத்தோடு கூட எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத இங்க வந்து யோக குணம் தாங்க. சம்ஸ்பர்ஷ ஜனித்த நெருக்கி செய்ய சுகானுபவம் நிறத்தனா இருந்து அப்புறம் கண்ணன்னு ஒண்ணு இருக்கு பாசுரத்துல, அதனால வசுதேவ கிரகே அவதீர்ணனாய், அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணன் தான் வசுதேவ கிரகத்துல வந்தவன். கேஷ நாராயண சீமான் கீராரணவன் கேதனா நாகபரியங்கம் உத்சஜ்ய சாகதோ மதுராம்புரி அப்படின்னு தானே சொல்றது. கீராரணவத்தன் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே மதுரை வந்து வசுதேவ கிரகத்தில் இருந்து அவதாரம் பண்ணான். அதனால அங்க முன்னாடி திருப்பார்கடலில் எப்படி இருந்தாங்க வைபவத்தை அழகா சொல்லி அப்படிப்பட்டவன் இங்கே வசுதேவ கிரகத்திலே வந்திருக்கான். கரையணி மூக்கொடை புள்ளை கடாவி, அதாவது இந்த பாட்டுல கிருஷ்ணாவதாரம் சொல்றது வசுதேவகிரி, அடுத்த பாட்டிலும் சொல்ல போறான் வசுதேவகிரியே அவதீர்ணனாய். இதெல்லாம் சுருக்கமா கண்ணன் கண்ணன் வருது, கண்ணன் கண்ணன் வர்றதெல்லாம் பிள்ளை வந்து வசுதேவகிரியே அவதீர்ணனாய் அப்படின்னு சொல்ற. கருத்மானுக்கு தனி பெருமைகள்லாம் இருக்கு. கருத்மானுடைய திருத்தோள்களிலே அடையாளம் இருக்கும் எம்பெருமான் சுமந்து வருகிற அப்படின்னாலே இந்த கோயில பெருமாள் வேலை பண்றவாளுடைய தோல்ல அடையாளம் இருக்கும். அந்த மாதிரி கருத்மானுடைய திருத்தோள்களிலே அடையாளம் இருக்கு அப்படிங்கறத ஆழவந்தர் அழகா சாதிக்க, அந்த அடையாளம் இருக்கே அது ரொம்ப ஆச்சரியமான அடையாளம், ஏன்னா கைங்கரியத்தினாலே வந்த அடையாளம் அப்படின்னு சாதிச்ச. அது போல இங்க சொல்லும் போது கரையணி மூக்குடை, அந்த எதிரிகளை கொத்தும் போது அந்த அதனாலே ரத்தம் பட்டதாம் அவர் மூக்குல, அந்த ரத்த கரையோட இருக்கலாம் அப்படின்னு அழகா சொல்றாரு. எம்பெருமான் வந்து யுத்தத்துல வந்தபோது கருத்மான் வெறும இருக்க மாட்டான், அவர்களும் எதிரிகளை தன் சிறகாலும் தன் அழகாலும் சிறகால ஓட்டி அழகால கொத்தி என்ன பண்ணுவான். பொதுவாகவே கருத்மானுக்கு பலம் அதிகம் நமக்கே தெரியும், அதாவது சாதாரண இந்த கருட பக்ஷி இருக்கிறது இங்க வானத்துல இருக்கக்கூடிய கழுகு கருடன் பருந்தான் இதுக்கு எல்லாமே நல்ல சக்தி அதிகம், மிருகங்களையும் அப்படியே தாண்டே கொத்தி எடுத்துன்னு போடும் பறந்து எடுத்துன்னு போடும். அதனால ஒண்ணுமில்ல ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஜடாயு ரொம்ப அழகா யுத்தம் பண்ணார், தன்னுடைய தன்னுடைய அழகினாலே ஜடாயுவானவர் ராவணனுடைய தேரை தள்ளி ராவணனுடைய குதிரைகள் ராவணனுடைய சாரதி ராவணனுடைய கொடி எல்லாத்தையும் தள்ளிட்டார், கொத்தி 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 ராவணனுக்கு அங்கங்க வேற கஷ்டத்தை உண்டாக்கினார். அவருடைய அழகெல்லாம் சிவப்பாயிடுச்சு, ரத்த சிவப்பாயிடுச்சு, அவன் பேர் எல்லாம் ஒண்ணும் இல்லாம கரையில நின்று வேற வழி இல்லாமல் ஒரு கத்தியினாலே அவருடைய சிறகை வெட்டுறான் ஜடாயனுடைய சிறகை.
அந்த கத்தி தெய்வீகமான கத்தி, இல்லாட்டா வெட்ட முடியாதவ. அது சிவபெருமான் ராமனுக்கு கொடுத்த கத்தி அது. அதனால திவ்யமான ஒரு கத்தி உண்டு. சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு கம்பராமான்றோர், சங்கரன் கொடுத்த வாழ் அது. அத ரொம்ப பெரிய தேவாசுர யுத்தத்துல தேவர்களோட அந்த போடத்தை உபயோகப்படுத்தணும் தான் வச்சிருக்கான். ஆனா இப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு பக்ஷி கிட்ட அது கிரக வெட்டுறதுக்கு அதை உபயோகப்படுத்த வேண்டியதா போயிடுச்சு அந்த கத்தியை. ஏன்னா இவருடைய யுத்தம் அத்தனை இருக்கா, அத்தனை தீவிரமா இருக்கா இருந்ததா. அப்ப ஆனானப்பட்ட ராவணன் இப்படிப்பட்டவன், அவனோடு கூட ஜடாயு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது கருத்வன் யுத்தம் பண்ணாலும் எப்படி இருக்கும்? அதனால அவர் வேகத்தை யாராலையும் தாங்க முடியாது. கரையணி மூக்குடை பஞ்சாசத்திலே கருத்வான் எப்படி சேனானி சேனாய்க்கு முன்னாடி இருந்து யுத்தம் பண்ற மாதிரி அழகான ஸ்லோகங்கள். கரையணி மூக்குடை புள்ளை கடாவி, அந்த கருத்வானை இழுத்துன்னு வர்றாராம் பெருமாள். கருட வானத்துல பெருமாள் வர்றார் அப்படின்னா கருத்வான் தான் பெருமாளை சுமந்துன்னு வர்றார். கருத்வான் இல்லாட்டா பெருமாள் கீழ் விழுந்துருவார் அப்படின்னு இல்ல. ஏரோப்ளைன் நம்ம போகும்போது ஏரோப்ளைன் தான் நமக்கு ஆதா, அந்த பிளேனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த பேரும் அவுட்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது, இந்த கருத்வானியும் சேர்த்து இழுத்துன்னு வருவார் எம்பெருமான் தான். கருத்வான் வர்றா பறந்துன்னு வர்றாருனா அதுக்கே காரணம் எம்பெருமான் தான். அதனால கரையணி மூக்கடை புள்ளை கடா வியாசுரரை காய்ந்த அவம்மான், அசுரர்களை எல்லாம் ஒழித்தவன், அவனுடைய நிறைவுகள் ஏற்றியும் பாடியும் ஆடியும் சொல்ற அவனுடைய பூர்ணமான கல்யாண குணங்கள், அதை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அதை நான் பாடுவேன் ஆடுவேன். யானோர் முட்டிலனே ஒரு தடையும் இல்லை, நிஷ்பிரதிபந்தகமாக சுத்தியாதிகளை பண்ண பெற்றேன். எனக்கு எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் பாடிட்டு இருக்கேன் நான், எனக்கு எந்த குறவும் இல்லையே, என்ன எனக்கு எந்த தடையும் இல்லையே, அழகானா பாடிந்தானே இருக்கேன், பாட முடியாம போச்சுங்கிறதெல்லாம் இல்லையே. அவன் கொடுத்த கரணங்களை வச்சு எம்பெருமானை பாடக்கூடிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு இந்த இரண்டாவது பாசுரத்திலே அவளை செய்த மேல ஒன்னொன்றில ஒவ்வொரு விஷயமாக அவளை செய்ய போகிறார். இங்கே சுவாமி தேவலோகனிட தாற்பரிய ரத்னாவளியின் சுவாமி தேசியன் அருளி செய்யும் போது, பிராதுர்பாவானுபாவாதே ஹரிஜன விபவாதே பாவனாலந்திரியத்வாதே ஜைத்ர வியாபார யோகாதே அகடித கடனாதே தேவபாவ பிரசித்தே ஆச்சரிய கிரீடனத்வாதே சரசிஜனிலயானந்தநாதே சந்த விருத்தே ஐஸ்வர்ய வியக்தி மத்வாதே அபசமனதலும் கேசவம் வியாஜஹார. நம்மாழ்வார் தம்முடைய பாடல்களில் எப்படிப்பட்ட பதங்களை பிரயோகித்து அவர் அந்த பாவத்தை கொண்டு வர்றாரோ அதே அழகை நாம் அப்படியே சுவாமி தேசியனுடைய தாற்பரிய ரத்னாவளியில பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன விஷயம் கேட்டா, சொல்லும் போதே ஆனந்தம். திருவாய்மொழி சொல்லும் போதே எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே, தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொல் மாலைகள் அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற மாதிரி, அமுதுன்ன சொன்ன சொல் மாலைகள் சொல்றதுக்கே ஆனந்தமா இருக்கும். அவங்க நல்ல வஸ்து பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, போக்கியமான வஸ்து ஆச்சரியமான பக்ஷணம் ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னா லட்டு பக்ஷணம் பண்ணிருக்கா, அதை பார்க்கும் போதே ஒரு ஆனந்தம் இருக்கும், அது கையில் வச்சிருந்தாலே ஒரு ஆனந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதனுடைய மதுரம் அந்த தித்திப்பு நாக்கில் பட்டு வர ஆனந்தம்னு ஒன்று இருக்கட்டும். அந்த மாதிரி ஆழ்வாருடைய திருவாய் மொழியை நாம் அர்த்தத்தோடு கூட அனுபவிக்கிற ஆனந்தம்ங்கிறது ஒன்று இருக்கட்டும், அதை சொல்லும் போதே ஒரு ஆனந்தம் அப்படின்னு ஒன்று கொள்ளும். அதே மாதிரியான ஒரு ஆனந்தத்தை சுவாமியாலே தாத்பரிய ரத்னாவளியிலே அந்த ஸ்லோகத்திலே கொண்டு வர முடியும். அதுவும் பத்து பாசுரத்தினுடைய சாரத்தை அவர் சுருக்கி சொல்லும் போது எத்தனை அழகாக அந்த ஸ்லோகம் இருக்கு, எத்தனை அழகாக அதனுடைய அர்த்தம் இருக்கு, அது ரெண்டையும் நம்ம அனுபவிக்க முடியும். பஞ்சம விபக்தினா மத்திய விபக்தியிலேயே அழகா சொல்லும், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா ரொம்ப நாள் அனுபவிக்கும். முதல்ல இந்த துறைமொழி ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, அகசமனதனும் கேசவம் வியாஜஹார, நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய
திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் அப்படிங்கறத சொல்றார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். முதல்ல முதல் பாசனம் பிராதுர்பாவானுபாவாது அவதாரம். பிராதுர்பாவம் இந்திரவன் அவதாரம் பண்றத பிறந்தன்னு சொல்லக்கூடாது, பிராதுர்பாவம் ஆவிர்பாவம் பண்ணான்னு தான் சொல்லணும். அந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தினாலே எம்பெருமானுடைய திருமணி அனுபவிக்கும். என்ன எம்பெருமான் அவதாரம்னாலே திருமணியோட பண்றதுதானே அவதாரம் பேர். சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு அப்படிங்கிற ஆழ்வார் தானே சொன்ன, ஆர்த்திக சம்ரக்ஷணார்த்தம் அநேக அவதாரங்களை பண்ணி அனவதிக பிரபாவத்தை உடையவன் ஆகையாலும், அவதாரம் என்ன என்று சொல்லப்படக்கூடிய பிரபாவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அவதாரம் பண்ணினாலே அது ஒரு பெருமை எம்பெருமானுக்கு. யார் இத்தனை அவதாரம் பண்ணா, எந்த தேவர்கள் பண்ணார்கள்? பவதி ஜாயமானஹா, அவதாரம் பண்ணி 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 அதுல பெருமைப்பட்டவன் எம்பெருமான் மட்டும்தான், வேற யாருக்கும் இத்தனை பெருமை கிடையாது. அவதாரம் பண்ணியே லோகத்துல எல்லாருக்கும் பிரத்யட்சமாக நேரம் வந்து நின்று அதனாலேயே பெருமைப்பட்டவன். ஒரு விதத்துல பார்த்தோம்னா மற்ற பேர்கள்லாம் என்ன நினைப்பா, இந்திராய தேவர்கள்லாம் நம்ம கீழே பூலோகத்தை போனா நமக்கு அவமானம் நினைப்பா, உலகத்தில் நம்ம போகக்கூடாது, இல்ல நம்ம தரத்தை தாழ்த்தி கொண்டு ஒரு தேவனாக இருக்கக்கூடிய தன் தரத்தை தாழ்த்தி கொண்டு மனிதனாகவோ மிருகமாகவோ வந்தால் நமக்கு அது வெட்கக்கேடு அப்படின்னு நினைப்பான். ஆனா எம்பெருமானுக்கு பாருங்க, அவன் அவதாரம் பண்ண பண்ண அவனுக்கு பெருமை அதிகமாக, மிருகமா வரைச்ச மனுஷனா வரைச்ச இல்ல நரசிம்மமா வரைச்ச அவனுக்கு இன்னும் இன்னும் பெருமை அதிகமாயிட்டு இருக்கு. அவன் தோன்றி கண் காண வந்து தேவர்கள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டான், கண்ணுக்கு தெரிந்தா ஏதோ ஆபத்துன்னு நினைப்பான். ஆனா எம்பெருமான் தோன்றி கண்காண வரும்போது அவனுக்கு பெருமை அதிகமா இருக்கு. அதனால அந்த பிரபாவம் அவதாரம் பண்ணி தன் திருமேனியை காட்டி தன் தொருளும் போது ஆசிரியர்களுடைய பாபங்கள் எல்லாம் போகும்போது அந்த பாபங்களை போக்கடித்த பெருமை அப்படிங்கிறது அந்த திருமேனிக்கு தானே இருக்கு. அதனால அதை சொல்றாராம், ஜென்மம் பல பல செய்து வெளிப்பட்டு அப்படிப்பட்ட எம்பெருமானை தானே நான் பாடினேன் அப்படிங்கிற, இவனை பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு தானே ஆழ்வார் சொல்றார். இத்தனை அவதாரம் பண்ணி சங்குடு சக்கரம் வில் ஆயுதங்கள் எல்லாம், இந்த அவதாரம்னா திருமேனி, திருமேனா ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் திருமேனிக்கு எல்லாம் வேணும் இல்லையோ. அப்புறம் அந்த திருமேனினாலே செய்த சேஷ்டைகள் அசுர நிரசனம் முதலானது எல்லாம் இதெல்லாம் ஒரு திருமேனின்னு தான் எல்லாம் வரலாம். ஒரு திருமேனா ஆபரணம் இருக்கணும், ஒரு திருமேனா ஆயுதம் இருக்கணும், ஒரு திருமேனா வாகனம் இருக்கணும், ஒரு திருமேனா அந்த திருமேனினாலே என்ன என்ன திவ்ய லீலைகள் செய்தான் அதெல்லாம் இருக்கணும். அது எல்லாத்தையும் இந்த முதல் பாத்திர சொல்றாரு. எல்லாத்துக்கும் அடி மூலம் என்ன அப்படின்னு கேட்டனா, அவன் திருமேனி எடுத்துன்னு வந்தான், அவதாரம் பண்ணான்ங்கிறது. அவதாரம் பண்ணதாலே வந்த பெருமையை தான் இந்த பாட்டு சொல்றது. அதைத்தான் பிராதுர்பாவம் அனுபவார், அவதாரம் என்கிற பெருமை உடைய. பரிஜன விபவாத்து இரண்டாவது பாசுரம், பரிஜன விபவாத், நிறைய பரிஜனங்கள் எந்திரமானவன், எந்திரமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் முக்கியமாக நித்திய சூரிகள் யார் அப்படின்னு கேட்டா திரு அனந்தாழ்வான், திரு பெரிய திருவடியான கருத்வான் முதலானவர்கள்லாம். அதைத்தானே இரண்டாவது பாட்டிலே குறைவில் தடங்கடல் தொடரவேறி அப்படின்னு திருவனந்தாழ்வானை சொல்ல, கரையணி மூக்கடை புள்ளை கடாவி அப்படின்னு நம்ம பெரிய திருவடியை சொல்ற. அதனாலே பரிஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, அந்த பெருமையினாலே பெருமாளுக்கு வந்த பெருமை. இப்போ பெருமாள் படுத்துருக்கார் வந்தார் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அதுவா சொல்ற குறைவில் தடங்கடல், பெருமானுடைய கடல் இருக்கும் இல்லையோ அதுவே குறைவு இல்லாமல் இருக்கு. கோல் அரவு பிரகாசிக்கக்கூடிய தன்னுடைய ரத்னங்களாலே பிரகாசிக்கக்கூடிய இருளிறிய சுடர் மணிகள் இமைக்கும் வெற்றி இனத்துத்தி அணிபனே ஆயிரங்களார்ந்த அறவரக பெருஞ்சோதி அனந்தன் என்னும் ஒரு உயர் வெள்ளை அணையை மீதி அப்படிங்கிற குறிச்சேக்கிறார். இருள் எல்லாம் இருட்டே கிடையாதுங்கிற மாதிரி பிரகாசத்தை தரக்கூடிய ரத்னங்கள் இருக்காம் ஆதிசேஷனுடைய ஆயிரம் தனங்கள் மேலே, அப்படிப்பட்ட ஆதிசேஷன் அப்படிங்கிற படுக்கையிலே மிருதுவான சயனம். அது மாதிரி கருத்மான் அப்படின்னு சாதாரணமானவர் கிடையாது, என்னென்ன கரையணி மூக்கடை புள்ளை யுத்தத்துல ரொம்ப சகாயம் பண்ணக்கூடிய சகாய சகாயா அப்படிங்கிற வருட வித்தியாசத்துல சகாயம் தேவையில்லாத சகாயனா கருத்துவம். அதனால பரிஜனங்களுடைய பெருமை, அந்த பெருமையினாலே எம்பெருமானுக்கு வரக்கூடிய பெருமை. இப்படிப்பட்ட பரிஜனங்கள், இப்படிப்பட்ட வாகனமோ இப்படிப்பட்ட படுக்கையோ யாருக்கு இருக்கு?
ஆண்டாழ்வான் போல நித்திய சூரியனை படுக்கையா யாருக்கு இருக்கா? இல்ல கருத்வான் போல ஒரு வாகனம் யாருக்கு இருக்க முடியும்? அதனால எம்பெருமான் அவதாரங்கள்லையும் எம்பெருமானுடைய திருமேனிகள்லையும் இப்படிப்பட்ட ஒரு பரிஜனங்களுடைய ஒரு பெருமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத இந்த பாசனத்துல எடுத்து சொன்னாராம். பரிஜன விபவாது பாவனாலங்கிரியத்வாது அப்படிங்கிறது மூணாவது பாசனத்தின் விஷயம், அதை அப்புறம் பார்க்கலாம். ஆகை இந்த குணங்களாலே எம்பெருமானவன் அகசமண தன் பாவத்தை போக்கரிக்கும் திருமேனியை உடையவனாக இருக்கான் அப்படிங்கறத இங்கே அழிச்சு ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.